ஸோ வாட்டர் கூல்டு கண்டென்சர், அந்த வாட்டர் கூல் கண்டென்சரில் இப்போ தண்ணி வந்து அது வெப்பப்படுத்தப்பட்டு, அதாவது கேஸ் இருக்க ஹீட்டை எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியாக மாறியது வெளியில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம அந்த தண்ணியை ரீப்ராசஸ் பண்ணணும், ஏன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கூலிங் டவர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கூலிங் டவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். கீழே வந்து ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டியில் வந்து தண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த தண்ணிக்கு சைடு சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் லூவர்ஸ். ஸோ ஆரம்ப காலத்தில் வுட்டில் தான் வந்துச்சு, இப்போ ஃபைபர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரவுண்ட் டைப்பு ஃபைபர் டேங்க்கு, அதுக்கு மேலே எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் சைடில் காற்று உள்ளே போகிற மாதிரி, டாப் சைடில் காற்று வெளியில் போகிற மாதிரி, ஏர் உள்ளே போய் வெளியில் வர மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அமைப்பு இருக்கும். ஃபைபர் டேங்காக இருந்தால், உடன் லூவர்ஸாக இருந்தால் எல்லா பக்கமும் காற்று உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து மேலே வந்து ஸ்ப்ரே நாசிலிருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து மேலேருந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த மரக்கட்டை வழியாக அப்படியே நான் வழுக்கி கீழே வரைக்கும் வரும். அந்த மரக்கட்டை ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமேல வந்து இதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆஃப் லைன், ஒரு கழுவி விட்டோம்னா அதை சுத்தம் செய்கிறதுக்கு, அந்த தொட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு, பாசம் உப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு அவுட்லெட் லைன் இருக்கும். அந்த மேக்கப் ஃப்ளோட் ஒன்று இருக்கும். தண்ணி அளவு குறைஞ்சிச்சின்னா தொட்டியிலேருந்து தண்ணி வர்றதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே நாசில் இதெல்லாம் பம்பை வச்சு பம்ப் பண்ணுவோம். இந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 25-40 PSI இருக்கணும், 2 to 2.5 kg/cm² அளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நேற்று கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து நேச்சுரலாக காற்றுப்பட்டு அந்த தண்ணியை கூல் பண்ணி அப்புறம் காற்று மேலே போயிடும். தண்ணி வந்து கூலாகி தொட்டிக்கு வரும், தொட்டியிலேருந்து திரும்ப நம்ம பம்ப் பண்ணிடுவோம். நேராக கண்டன்சருக்கு தண்ணியை பம்ப் பண்ணுவோம். அப்புறம் கூலான தண்ணீர் வந்து கண்டன்சருக்கு போய் அங்கே இருக்க வெப்பத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் இன்னொரு பைப் வழியாக இதே கூலிங் டவருடைய டாப்புக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ எவ்வளோ கூலாகும் அப்படிங்கிறதையும் நேற்று பார்த்தோம். ட்ரை பல்ப் வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு உள்ள வித்தியாசம் அளவு தான் அங்கே கூலாகும். வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஒரு 35, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் ஒரு 30 அப்படின்னா மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தண்ணி வந்து 35°C வந்து விழுகும். கீழே வர்றது வந்து உங்களுக்கு வந்து 30°C மாறும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த லெவல் தான், அதாவது எப்பயுமே உள்ள ஹீட்டை எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆம்பியண்ட்டுக்கு மேலே கூட எடுக்கலாம். 35°C ஒரு 37 அந்த லெவல் கூட எடுக்கலாம். அப்படியே எடுத்தாலும் வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கு கீழே இறங்காது, அந்த 30 கீழே இதால் கூல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க.
ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்னவோ அந்த லெவல் தான் வந்து நம்மளால் வந்து அந்த தண்ணியை கூல் பண்ண முடியும். அடுத்தது இன்டியூஸ்டு ஏர் கூல்டு கூலிங் டவர், ஃபோர்ஸ்டு ஏர் கூல்டு கூலிங் டவர். ஸோ இன்டியூஸ்டு அப்படின்னா டாப்பில் ஃபேன் மோட்டரை ஃபிட் பண்ணி அந்த ஃபேன் மோட்டருக்குள்ளேயும் மேலே தண்ணி போயிடாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு எலிமினேட்டர்ஸ், அதாவது தண்ணி பட்டாக்க உள்ளுக்குள்ளேயே வழிகிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க எலிமினேட்டர்ஸ். ஸோ கீழே இருக்கிற காற்றை அப்படியே உறிஞ்சி மேலே த்ரோ பண்ணும். ஸோ அந்த கூலிங் டவர்லேயே டாப்பில் வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தண்ணியுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு ஃபேனுடைய சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாட்டமில் வந்து காற்று உள்ளே போய் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேலே வந்து இந்த கூலிங் டவருக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை உறிஞ்சி மேலே ஃபோர்ஸ்டாக தள்ளும். ஸோ இதை சக் பண்ணி காற்றை வெளியில் தள்ளுறதுனால இதுக்கு பேர் இன்டியூஸ்டு டைப் கூலிங் டவர் அப்படின்னு பேர். இதே இது வந்து இதில் ஒரு சின்ன ட்ராபேக்ஸும் உண்டு, ஏன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் நேராக போய் மேலே படும், டாப்பில் போய் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் வந்து மழை தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு ரெயின் நேரத்தில் ஓடும் பொழுது மழை தண்ணியும் அந்த ஃபேன் லீஃபில் படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெக்கலப்பட்டு சாஃப்ட் வழியாக கூட தண்ணி உள்ளே ஏறிடலாம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு சான்சஸ் உண்டு. இதே நேரம் டாப்பில் வைக்க அதுக்கு பேர் இன்டியூஸ்டு. அதே ஃபேன் மோட்டரை சைடில் ஃபிட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபோர்ஸ்டாக ஏற வந்து இதை அனுப்புறது, தண்ணி மேலேருந்து கீழே விழுகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சைடிலேருந்து ஒரு ஃபேனை வச்சு ஃபோர்ஸாக த்ரோ பண்ணுறது. இந்த ஃபேன் என்ன பண்ணுவோம், கூலிங் டவருக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் தண்ணியில் இருக்கக்கூடியதை இன்னமும் நல்லா கூல் பண்ணி கூலிங் டவர் வழியாக வெளியில் வரும், டாப் சைடை வெளியில் போகும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு ஏர் கூல்டு கூலிங் டவர். ஸோ கூலிங் டவரில் மூணு வகைகள் இருக்குது, ஒன்று வந்து நேச்சுரல் கூல்டு கூலிங் டவர், இன்னொன்று வந்து இன்டியூஸ்டு ஏர் கூல்டு கூலிங் டவர், மூணாவது ஃபோர்ஸ்டு ஏர் கூல்டு கூலிங் டவர். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் காமன், ஸ்ப்ரே நாசிலிருந்து இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும், அதாவது நேச்சுரல் டிராஃப்டை விட இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கலாம், இடம் கொஞ்சம் கம்பேக்டாக கூட யூஸ் பண்ணலாம், அந்த பர்பஸுக்காக ஃபேனை வச்சும் த்ரோ பண்ணுறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் லெவலுக்கு தான் டெம்பரேச்சர் குறையும், அதை விட டெம்பரேச்சர் கீழேலாம் போகாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏரியா கொஞ்சம் கம்பேக்டாக குறைச்சிக்கலாம், இப்போ உதாரணத்துக்கு 10x10 சைஸு ஒரு ரூமில் வந்து ஒரு 6x6 நேச்சுரல் ஏர் கூல்டு கூலிங் டவர் வச்சுருந்தீங்கன்னா அதையே வந்து அந்த ஏர் த்ரோ நீங்கள் எந்த அளவுக்கு ஏர் த்ரோ உள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டி, அதுதான் முக்கியமே தவிர மற்றபடி ரொம்ப அதிகமான கூலிங் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த நாசில்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணணும், ஏன்னா உப்பு வந்து அடைச்சிக்கும் அந்த நாசிலெல்லாம். ஸோ ப்ராப்பராக வாட்டர் சர்க்குலேஷன் இல்லாமல் வாட்டர் ப்ரெஷர் ரைஸ் ஆகும், அதனால் வந்து நாசிலெலாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற உப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நம்ம ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து கண்டன்சருடைய கூலிங் டவருடைய வேலை. இந்த கூலிங் டவர் வந்து தண்ணீரை வீண் பண்ணாமல் கண்டன்சர் எடுக்கக்கூடிய வெப்பத்தை இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி சைக்கிள் மாதிரி பண்ணுறோம், கொண்டு வந்து அட்மாஸ்பியரில் அந்த வெப்பத்தை விட்டுட்டு மீண்டும் குளிர்விக்கப்பட்ட தண்ணி கண்டன்சருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் கூலிங் டவருடைய வேலைகள். மேலும் நாளை தொடர்வோம், நன்றி.